அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் காத்துட்ருக்கு. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது நம்ம தமிழ் சினிமாவில் நடக்கிற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ், தமிழ் சினிமா செலிப்ரிட்டிஸ் பற்றி, நம்மளோட ஃபேவரட்டான செலிப்ரிட்டிஸ் எந்த படங்கள்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் தான் காத்துட்ருக்கு இன் ஹேஷ்டேக் காலிவுட் அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் விஸ்வாசம். அஜித் நடிக்கிற விஸ்வாசம் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தீங்கன்னா August 23rd ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா அந்த டீம் கிட்டேருந்து எந்த ஒரு அப்டேட்ஸும் இல்லை. அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அடுத்ததான் எப்போ போஸ்டர் ரிலீஸ் ஆகும், இல்லை ட்ரெய்லர் எப்போ வரும், விஸ்வாசம் படத்துலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஆவலாக காத்துட்ருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு மேசிவான அனௌன்ஸ்மெண்ட் விஸ்வாசம் டீம்லேருந்து வந்திருக்கு. எஸ், சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் விஸ்வாசம் படத்துடைய செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் சீதகாதி. விஜயோட சர்க்கார் படம் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ரஜினி அவர்களுடைய 2.0 பார்த்தீங்கன்னா November 29th ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ரெண்டு படத்துக்கு நடுவில் மக்கள் செல்வனுடைய சீதகாதி எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் இல்லை அந்த டீமே பயங்கர கன்ஃபியூஷன்லேருந்து இப்போ ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்காங்க. எஸ், இப்போ நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் படத்தை இயக்கின பாலாஜி தரணிதரனுடைய அடுத்த படமான சீதகாதி November 16th ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் தேல். ஆக்டர் டர்ன் டிரெக்டர் ஹரிக்குமார் பார்த்தீங்கன்னா தேல் அப்படிங்கிற ஒரு படம் வந்து எடுக்க போகிறாரு. அந்த படத்தில் வந்து பிரபுதேவா தான் லீட் ரோலாக நடிக்க போகிறாரு. இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்னென்னா சாண்டல்வுட் ஆக்டர் சம்யுக்தா ஹெக்டே தான் இந்த படத்தில் வந்து ஃபீமேல் லீடாக நடிக்க போகிறாங்களாம். அண்ட் ஈஸ்வரி ராவ் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ப்ளே பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி அண்ட் அஞ்சலி பார்த்தீங்கன்னா இப்போது அருண்குமார் டைரெக்ஷனில் ஒரு படம் நடிச்சிட்ருக்காங்க. 30 days ஷெட்யூல் தென்காசியில் முடித்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா த என்டையர் டீம் வந்து தாய்லாண்டில் ஷூட் பண்ணிட்டுருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்சஸ் வந்து தாய்லாண்டில் தான் ஷூட் பண்ண போகிறதா வந்து அந்த டீம் சொல்லியிருக்காங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த டீம் மொத்தமாக வந்து தாய்லாண்ட் போயிட்டாங்க. November 2nd தான் வந்து ரிட்டர்ன் வரப்போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து என்ன டைட்டில் வைக்கிறது, என்னென்ன சாங்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனில் வந்து இறங்க போகிறாங்களாம். அண்ட் யுவன் சங்கர் ராஜா தான் இந்த ஃபிலிம்க்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்றாரு. விஜய் கார்த்தி தான் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் கபடி லீக். ஆக்ட்ரஸ் நீத்து சந்திரா பார்த்தீங்கன்னா இப்போது கபடி லீக்ல பட்னா டீமுக்கு பிராண்ட் அம்பாசடராக சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இந்த பட்னா கபடி டீமை வந்து சப்போர்ட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களும் பார்த்தீங்கன்னா பட்னாவை சேர்ந்த ஒருத்தவங்க தான். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக வைரலாக போயிட்டுருக்கிற சினிமா அப்டேட்ஸ் தான் இன் ஹேஷ்டேக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் பரியேறும் பெருமாள். டெபியூட்டன் டைரக்டர் மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் பரியேறும் பெருமாள் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வாங்கியிருக்கு. கிரிட்டிக்ஸ் மத்தியிலும் சரி, ஆடியன்ஸ் மத்தியிலும் சரி. அண்ட் நிறைய செலிபிரிட்டிஸும் இந்த படத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டுருக்காங்க. அதில் இப்போ சிவகார்த்திகேயனும் வந்து இந்த படத்தை பார்த்து ட்வீட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இட்ஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம், ஆசம் பர்ஃபார்மன்ஸ் பை எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஒரு ட்வீட்டையும் அவர் போட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரொடியூசர் பா ரஞ்சித்துக்கும் வந்து அஸ் அ ப்ரொடியூசராக இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 25 days இந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் கெனடி கிளப். டைரக்டர் சுசீந்திரனுடைய அடுத்த படம் பார்த்தீங்கன்னா கெனடி கிளப். இந்த படம் வந்து இன்றைக்கி ஒரு ஃபார்மல் பூஜா வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. சசிகுமார் அண்ட் பாரதி ராஜா சார் ரெண்டு பேரும் தான் இதில் லீட் ரோலில் நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா விமென்ஸ் கபடி டீமை பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தில் வந்து சூரி, முனிஷ்காந்த், காயத்ரி அண்ட் நியூ கமர்ஸ் மீனாட்சி, நீத்து, சௌமியா இவங்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு டி இமான் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. அண்ட் நல்லுசாமி பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் அடங்கமரு. ஜெயம் ரவியோடைய 24th ஃபிலிம் பார்த்தீங்கன்னா அடங்கமரு. இந்த படத்தில் வந்து ராஷி கண்ணா தான் வந்து ஃபீமேல் லீடாக நடிக்கிறாங்க. அண்ட் November 6th தீபாவளி அன்னைக்கு விஜயோடைய சர்க்கார் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி 10 நாளில் வந்து November 16th அடங்கமரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை வந்து டெபியூட்டன் கார்த்திக் தங்கவேல் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு.
ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் லிங்குசாமி. டைரக்டர் லிங்குசாமியோட லேட்டஸ்ட் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா சண்டைக்கோழி 2. விஷால் அண்ட் கீர்த்தி சுரேஷ் தான் வந்து லீட் ரோல்ஸ் நடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் லிங்குசாமியோடைய அடுத்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம லேட் சீஃப் மினிஸ்டர் ஜே ஜெயலலிதா அவர்களுடைய பயோபிக் தான் வந்து லிங்குசாமி படமாக எடுக்க போகிறாராம். அண்ட் இந்த படத்தில் வந்து ஜெயலலிதாவை நடிக்கிறதுக்காக நயன்தாரா இல்லைனா பாலிவுட் ஸ்டார் வித்யா பாலன் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் அயங்கரன். ஜிவி பிரகாஷ் ஹீரோவாக நடிக்கிற அடுத்த படம் தான் அயங்கரன். இந்த படத்தில் மஹிமா நம்பியார் தான் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. இந்த படத்தை வந்து பி கணேஷ் அண்டர் த பேனர் காமன் மேன் பிக்சர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை வந்து ஈடி படத்தை டைரெக்ட் பண்ண ரவி அரசு தான் வந்து டைரெக்ட் பண்ணுறாரு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற அப்டேட் என்னென்னா டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் தான் இந்த படத்தோடைய டீசரை ரிலீஸ் பண்ண போகிறாரு. ஜிவி பிரகாஷ் தான் இந்த ஒரு அப்டேட்டை வந்து அவரோட ட்விட்டர் ஹேண்டலில் தெரிவிச்சிருக்காரு.